வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு தான் இருக்கும். நண்பர் கேட்டார் இந்த மாதிரி நீர் சுருக்கு, நீர் தடுப்புலாம் நிறைய பேர் போகுது, யூரின் எல்லை வச்சா போகுது, கம்மியாக போகுது யூரின் ஆகுது, எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சரி, இதுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். எல்லோரும் காமனாக சொல்கிறது தான், நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, நீர் சத்து உள்ள உணவுப் பொருள்களை சாப்பிட்றது. அதில் குறிப்பாக வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களை எது அப்படின்னா, பூசணிக்காய், பரங்கிக்காய், புடலங்காய், சவுச்சவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு வகைகளை அதிகமாக சாப்பிடணும். சாப்பாட்டில் உப்புக்களை போட்டு இந்த வெயில் காலங்களில் சாப்பிடணும் சரிங்களா. குளிர்காலங்களில் உப்பு கம்மி பண்ணி சாப்பிடணும், வெயில் காலங்களில் உப்பு கொஞ்சம் உப்புக்களை போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த முறை. இது என்ன பண்ணுனா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கிட்னி வந்து பூஸ்ட் பண்ணுறதுனால நீர் சத்தை வந்து அதிகப்படுத்தி யூரின் நல்லா ஃப்ளோ வரும். அப்புறம் அந்த எல்லோ விஷயம் வர்றது வராது, நீர் கடுப்பு நீர் எரிச்சல்ங்கிறது வராது. அதிக அளவு வந்து ட்ராவல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இனிப்பு பதார்த்தங்களை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இனிப்பு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க, நெஞ்சு எரிச்சல் வரும். இனிப்பு சேர்த்துக்குங்க, அது கூட கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நீர் கடுப்பு நீர் சுருக்கு இது வராது, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் சரியா. ஏன்னா ட்ராவலில் இருக்கும்போது இந்த வெயில் காலத்தில் மோஷன் சீக்னஸ் வரும், அந்த மோஷன் சீக்னஸ் காரணமாக நிறைய பிரச்சனையாகவும் உடலில் இருக்கக்கூடிய நிறைய உபாதைகள் வர ஆரம்பிச்சிடும் சரியா. அதேபோல் நம்ம போடக்கூடிய அந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி போகணும் சரிங்களா. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் தளர்ந்த ஆடையில் போகணும், ரொம்ப டைட்டாக போடாதீங்க வெயில் காலங்களில் சரியா. அப்புறம் குளியல் முறை அப்படிங்கிற இடத்துல டெய்லி வந்து ஒரு 2-3 times குளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு எதாவது போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இடுப்பு குளியலாவது பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இடுப்பு குளியல் போட்டுக்கிட்டாத கூட கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் சரிங்களா. வாரத்துக்கு 2 times எண்ணெய் குளியல் அவசியம் வச்சுக்கோங்க, ஹீட் வந்து நல்லா குறையும். பழங்களில் நீர் பழங்கள் சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, இந்த மாதிரி நீர் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு ஹீட் ரெடியூஷன் ஆகும். இந்த வெயில் காலங்களில் நல்லா தாக்கு பிடிக்க முடியும் சரிங்களா. இதற்கான அக்குபஞ்சர் பாயிண்ட் என்னென்னா K10 ஒரு பாயிண்ட் இருக்குது. நீர் சுருக்கு விழுதுன்னா அந்த காலில் இந்த இடத்துல K10 ஒரு பாயிண்ட் ஒன்று வரும் சரியா. அந்த பாயிண்ட்டை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் சரிங்களா. இதுதாங்க சிம்பிள் டெக்னிக்குங்க, நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வகையில் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மோர், வெள்ளரிக்காய் சரிங்களா, இந்த மாதிரி உணவு வகைகளும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வகைகள்லாம் அதிகமாக சேர்க்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். வெட்டிவேர் கிடச்சதுன்னா வெட்டிவேர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாதாம் மிஷின் கிடச்சுன்னா பாதாம் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிலாக சந்திக்கும். நன்றி, வணக்கம்.